கிட்டத்தட்ட 55,000 குடும்பங்கள் நீக்கப்படுறதுனுடைய விவரங்கள் என்னென்னா 9,539 குடும்பங்கள் அடையாறு ஆற்றங்கரையிலிருந்து நீக்கப்பட இருக்கிறது. 14,257 குடும்பங்கள் கூவம் ஆற்றங்கரையிலிருந்து நீக்கப்பட இருக்கிறது. 9,000 குடும்பங்கள் வடக்கு பக்கிங்காம் கால்வாய் பகுதியிலிருந்து நீக்கப்பட இருக்கிறது. மற்றும் மத்திய பக்கிங்காம் கால்வாய் பகுதியிலிருந்து 5,300 குடும்பங்கள் நீக்கப்பட இருக்கிறது. மற்றும் தெற்கு பக்கிங்காம் கால்வாயிலிருந்து 12,000 குடும்பங்கள் என 55,000 குடும்பங்களை இவர்கள் அகற்ற இருக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்கள் இந்த ஆற்றை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்கின்ற பெயரில் வெளியேற்றிருக்கிறார்கள். இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், கடந்த அமைந்த கரையிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் தொலைவிலே கொண்டு அவர்கள் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக சர்வதேச விதிகளும் உள்நாட்டு விதிகளும் ஒரு மக்களை நீங்கள் மறுகுடியமைப்பு செய்கிறீங்க அல்லது குடிசைகளை அகற்றி வேறு இடத்துக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னால் அது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவு இடத்தினுடைய இடமாற்றத்தினுடைய அளவு எண்ணிக்கை என்பது 5 கிலோமீட்டர். அதாவது அவர் வசிக்கக்கூடிய பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி நீங்கள் கொண்டு போய் குடியமர்த்தக்கூடாது என்பது விதி. இதன் காரணம் என்னவென்றால், அந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது அந்த பகுதியை சுற்றி தான் இருக்கும். நான் அங்கிருந்து நீண்ட தொலைவில் சென்று அவர்கள் வணி ஒரு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை தேடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க இல்லை. அதனால் 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் அவங்கள வந்து மறுகுடியமர்ப்பு செய்யணுங்கிறது சர்வதேச விதியாகவும் இருக்கிறது. அந்த சர்வதேச விதிகளில் இந்தியாவும் கையெழுத்திட்டிருக்கிறது. இந்திய அளவிலே இதே விதிகள் நடைமுறையில் இருக்கிறது. அந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய விதிகளை இவர்கள் எந்த இடத்திலும் கடைபிடிக்கவில்லை. அதே போல் ஒரு குடிசைகளை நீங்கள் அகற்றுகிறோம் அப்படின்னால் அந்த மக்களை அங்கிருந்து அகற்றுவதன் மூலமாக அவர்கள் என்னென்ன பாதிப்புகள் நடக்கும் என்பதை நீங்கள் வந்து ஆவணப்படுத்தணும், அதை வந்து ஆய்வு செய்யணும். அதற்கு பிறகு அந்த மக்களுடைய மறுவாழ்வை பற்றியான விவாதங்களை அந்த மக்களிடத்தில் நடத்தணும். அந்த மக்களிடத்தில் செயல்படக்கூடிய நிறுவனங்களிடத்தில், அதாவது மக்கள் செயல்பாட்டு நிறுவனங்களிடத்தில், அங்கே செயல்பாட்டாளர்களாக இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இதை குறித்து பேசணும். இப்படி எதையுமே செய்யாமல் வெறும் 2 நாள் கால அவகாசத்தில் இந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்றுகின்ற வேலை செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் யோசித்து பார்க்கணும், ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து 60-70 வருஷமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் 2 நாளில் உங்களுடைய ஒட்டுமொத்த வீட்டை நாங்கள் இடிக்க போகிறோம், நீங்கள் வெளியேறணும்னு சொல்லி கொண்டு போய் தூரத்தில் ஒரு 225 கிலோமீட்டர் தள்ளி நீங்கள் குடியமர்த்துறீங்கனால அந்த குடும்பம் அதை எப்படி எதிர்கொள்ளும்? அவர்களுக்கு எந்த நஷ்டஈடும் வழங்காமல் அந்த மக்கள் அங்கே போனாங்கன்னா அவர் என்ன வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்ய போகிறாங்கிறத பற்றியான எந்த விதமான தயாரிப்புகள் முன்னேற்பாடுகள் செய்யாமல், இது மட்டும் இல்லாமல் ஒரு பள்ளிக்கூட படிப்புலையோ கல்லூரி படிப்புலையோ இருக்கக்கூடிய இந்த குழந்தைங்களுடைய அந்த அகாடமிக்கல் இயர் என்று சொல்லக்கூடிய அந்த கால அளவில் பாதியில் நீங்கள் மாத்துறீங்க. அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கல, பாதியில் வேற ஒரு இடத்துல 25 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் அந்த குடும்பத்தை குடியமர்த்தும் போது அந்த குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படுகிறது. கல்லூரிக்கு செல்வது என்பது பாதிக்கப்படுது. 25 கிலோமீட்டர்லேருந்து அந்த குழந்தைங்க இதே பகுதிக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வர்றாங்க, கல்லூரிக்கு படிக்க வர்றாங்க. இந்த பள்ளிக்கூடமும் கல்லூரியும் காலங்காத்தால் உங்களுக்கு வந்து 7 மணிக்கு 8 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 25 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய அந்த குழந்தைகள், இன்னும் 10 வயது குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 10 வயதுக்கு 10 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா உணவே எடுத்துக்கொள்ளாமல் வர்றாங்க. ஏன்னா அவங்க பகுதியில் காலையில் 5 மணிக்கு கிளம்ப வேண்டிய நெருக்கடி அவர்களுக்கு இருக்கிறது. அத்தனை மணிக்கு அவர்கள் வீட்டில் உணவு தயாரிப்பது என்பது சாத்தியமில்லை. அப்போ அந்த குழந்தைகள் காலை உணவும் எடுத்துக்கொள்ளாமல் மதிய உணவிற்கும் வழி இல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க. இது வந்து சின்ன சிறு குழந்தைகள் வந்து நீங்கள் இவ்வளவு தூரம் ஒரு உணவற்று ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து உட்காரக்கூடிய நிலையை இந்த சென்னை மாநகராட்சி ஏற்படுத்தி கொண்டு வருது. இது கடந்த வருடத்துக்கு முன்பு நடந்த அந்த வெள்ளத்தை ஒட்டி இந்த சைதாப்பேட்டையில் நீக்கப்பட்ட மக்களை கொண்டு போய் இப்படி தான் அவங்க செம்மஞ்சேரியில் போட்டாங்க. அந்த குழந்தைய காலை சாப்பாடும் இல்லாமல் மதிய சாப்பாடும் இல்லாமல் 2 வேளை உணவும் இல்லாமல் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு அந்த குழந்தைங்க படிக்க ஒரு சைதாப்பேட்டை படிக்க வர்றாங்க. நீ யோசிச்சு பாருங்கள், அதற்கு பிறகு அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு திரும்ப போய் உணவு எடுத்துக்கணும். ஒரு 2 வேளை இந்த குழந்தைகளுக்கு உணவு இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க இந்த அரசு. இப்போ மாற்று ஏற்பாடு என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை பற்றி? இந்த அரசு எந்த கவலையும் படாமல், எந்த இம்பாக்ட் ஸ்டடியும் எடுத்துக்கொள்ளாமல், எந்த ஆய்வுமே மேற்கொள்ளாமல் ஒரு குப்பையாளுற மாதிரி கொண்டு போய் வேறு இடத்துல வெளியே போடுறாங்க. ஆனால் அந்த மக்கள் தான் இந்த நகரத்தை வந்து உருவாக்குவதும் இந்த நகரத்தில் வந்து இருக்கக்கூடிய பல்வேறு அடித்தட்டு வேலைகளை செஞ்சு இந்த நகரத்தை வந்து ஒரு ஒரு பொருளாதார வளர்ச்சி கொண்டு போனவங்களும் அவங்க தான். நீங்கள் அவங்கள கொண்டு போய் குப்பையாளுற மாதிரி கொண்டு போய் ஊருக்கு வெளியே வந்து போடுறது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் அதே சமயத்தில்
நீங்கள் இதே அடையாறுலையும் கூவத்தில் இருக்கக்கூடிய ஷாப்பிங் மாலோ அல்லது ஹோட்டலையோ நீங்கள் இதுவரை கை வைக்கவே இல்லை. நீங்கள் ஆக்கிரமிப்பு அகற்றணும்னா அதை அகற்றணும், அது மீது நடவடிக்கை எடுக்கப்படவே இல்லை. அடையாறினுடைய கழிமுக பகுதியில் எம்ஆர்சி நகர் இன்னைக்கு சொல்லக்கூடிய இடம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த ரியல் எஸ்டேட்லேயே அதிக அளவுக்கு விலைக்கு போகக்கூடிய எம்ஆர்சி நகர் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது. அந்த கழிமுக பகுதியில் ஆக்கிரமித்து அங்கே 5 நட்சத்திர ஹோட்டல் கட்டினதுனால தான் தண்ணீர் என்பது வெள்ள தண்ணீர் வெள்ளத்தில் வந்த அந்த பெருமளவு தண்ணீர் வந்து கடலில் கலக்காமல் நின்றுச்சது. அதனால தான் அடையாறுக்குள்ளார வெள்ளம் வந்து உள்ளுக்குள்ள எல்லா இடத்துலையும் வந்து நகரத்துக்குள்ளே போச்சு. ஆனால் நீங்கள் குடிசைகளை வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லி குடிசைகள் அகற்றுறீங்க, குடிசைகளால் வந்து தண்ணீர் தடுத்து நிறுத்தப்படலை, கழிமுக பகுதியில் தண்ணீர் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. ஆனால் அதை குறித்து இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை, இது வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ஒரு கழிமுக பகுதியில் எப்படி நீங்கள் கட்டிடங்களை கட்ட முடியும், அதுவும் வந்து 5 மாடி 10 மாடி கட்டிடங்கள் எப்படி கட்டினீங்க, எப்படி அனுமதிச்சிங்க? இது குறித்து 1996 இதற்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. அன்னைக்கு சென்னை மாநகராட்சி இது கட்டக்கூடாதுன்னு சொல்லிச்சு, சிஎம்டியே கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தது. அமைந்தகரில் இருக்கக்கூடிய ஆம்பா மாலில் வந்து ஆத்தங்களுக்குள்ள கட்டியிருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் ஆக்கிரமிப்பாக பார்க்கறது இல்லை, அதை சுற்றி இருக்கக்கூடிய குடிசைகளை ஆக்கிரமிப்பாக பார்த்து வந்து நீங்கள் அகற்றுறீங்க. இதே போல் அந்த பகுதியில் நீங்கள் சைதாப்பேட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா அடையாறில் உங்களுடைய ஆற்றுக்குள்ளார வந்து கட்டக்கூடிய கட்டமைப்புகள், ஆற்று பகுதியில் கட்டக்கூடிய ஆக்கிரமிப்புகள் நடந்துகிட்ருக்குது. அதையெல்லாம் இந்த சென்னை மாநகராட்சி கணக்கில் எடுத்துக்கொள்ள, ஆனால் குடிசைகள் அகற்றி கொண்டு 25 கிலோமீட்டர் தள்ளி போடுறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெரிய பணக்காரராக இருக்கிறோம், நீங்கள் 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி போட்டால் கூட அவரால் வந்து வணிக செஞ்சிட முடியும், அவர் வாழ்வாதாரம் பாதுகாத்துக்க முடியும். அவர்களை அந்த இடத்துல நீக்கிறதில்ல, நீங்கள் அவங்கள அதே இடத்துல அடையாளம் வச்சுக்கிறீங்க, அந்த எம்ஆர்சி நகரில் வச்சு பாதுகாத்துக்கிறீங்க, அல்லது கூவாத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் பாதுகாத்துக்கிறீங்க. ஆனால் ஒரு 25 கிலோமீட்டர் பயணப்பட்டு குடும்பத்தை பாதுகாக்க முடியாதவங்களை கொண்டு போய் வெளியே போடுறீங்க, அது கண்ணகி நகர்லேயும் பெரும்பாக்கத்துலேயும் செம்மஞ்சேரியிலையும் கொண்டு போய் போடுறீங்க நீங்கள். இது மாதிரி 2.5 லட்சம் மக்கள் இப்போ வந்து வெளியேற்றப்பட இருக்கிறாங்க. நாங்கள் கேட்குறது வந்து என்னென்னா, அந்த மக்களுக்கு உரிய ஏற்பாடுகளை இந்த 5 கிலோமீட்டருக்குள்ளாக ஏற்பாடு செய்யணும். இவர்கள் இந்த நகரத்தினுடைய பூர்வக்குடி மக்கள், அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்படுகின்ற மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க இதில். ஆனால் அவர்களுடைய நிலங்களான பஞ்சமி நிலம் எல்லாம் புடுங்கப்படுது, அந்த நிலத்தை எல்லாம் இந்த அரசு மீட்கவில்லை. ஆனால் இவர்களுடைய குடிசைகளை நாங்கள் ஆக்கிரமிப்புங்கிற பெயரில் அகற்றி கொண்டு போய் 2.5 லட்சம் மக்கள் வெளியே போடுறாங்க. இதே மாதிரி 2009 கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மக்கள் வெளியே கொண்டு போய் போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அது கண்ணகி நகர்னு சொல்லக்கூடிய இடத்துலையோ எழில் நகர இடத்துலையோ மக்கள் வசிக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. அந்த பகுதியில் வெள்ளம் வந்த பொழுது அந்த பள்ளிக்கூடமும் வெள்ளத்தில் மூழ்கி தான் கிடந்தது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மக்களை கொண்டு போய் குடியமர்த்தின அந்த இடத்துல போதுமான அளவு மருத்துவமனை வசதிகளோ பள்ளி கல்லூரி வசதிகளோ இதுவரை அமைக்கப்படலை. அப்போ இது எதுவுமே நீங்கள் அடிப்படை வசதிகள் செய்யாமல் கொண்டு போய் அவர் ஊருக்கு வெளியே ஒரு இடத்த ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் அங்கே மொத்தம் அடைச்சிடுறீங்க. இதில் இன்னொரு கோணமும் இருக்குது. அந்த கண்ணகி நகரில் எழில் நகர் பகுதியில் காவல்துறையின் மூலமாக பதிவு செய்யப்படுகிற வழக்குகள் பார்த்தீங்கன்னா சட்ட விதிகளுக்கு உட்படாமல் அந்த அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மீது இன்டிஸ்கிரிமினேட்டாக வந்து வழக்கு பதிவு செய்யப்படுது. அவர் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் கூட பெருமளவு வழக்குகள் பதிவு செய்யப்படுது. அவர்களை கிட்டத்தட்ட ஒரு குற்றவாளிகளாகவே இந்த அரசு நடத்தி வருது. நாங்கள் சிறையில் இருக்கும் பொழுது பார்த்தா கண்ணகி நகர்லேருந்து வரக்கூடிய அந்த இளைஞர்களை வந்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்க்க முடியும், வரும்பொழுதே கையை காலை உடச்சு தான் கொண்டு வருவாங்க. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான எந்த அடிப்படை வசதியும் செய்யலை, அவர்களுக்கு மேலே ஏதாவது ஒரு வழக்கு பதிவு பண்ணுறீங்க, அவருக்கு சம்பந்தமில்லாத வழக்குகளை பதிவு பண்ணுறீங்க, அங்கே இருக்கக்கூடிய அங்கே படிக்கக்கூடிய அல்லது வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் மீது ஏதேனும் ஒரு வழக்கு பதிவு பண்ணப்பட்டு தான் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான இடத்துல கொண்டு போய் இந்த நகரத்தை கட்டி அமைச்ச மக்களை கொண்டு போய் நீங்கள் ஒரு குப்பை மாதிரி ஒதுக்கி வைப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதே போல் இன்னைக்கு நேற்றுக்கு நடந்திருக்குது, கிரீம்ஸ் ரோட்டை சாலையை ஒட்டி கிட்டத்தட்ட 300 குடும்பங்களை சனிக்கிழமை அவர்கள் வந்து அதுக்கான செய்தியை சொல்லிட்டு திங்கள் கிழமை 2 நாட்களில் காலி பண்ணுறதுக்காக போய் நின்றுருக்கிறாங்க. இந்த மலையில் அந்த குடும்பம் எங்கே போகும்? இந்த வார கடைசிக்குள் கிட்டத்தட்ட 1200 குடும்பங்களை இந்த கிரீம்ஸ் சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து அகற்றப்படுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதே பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் பொது இடங்களை ஆக்கிரமிச்சிருக்கக்கூடியதையோ ஆற்றுப்படுகளை ஆக்கிரமிச்சிருக்கிறதையோ இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளலை. ஏழை எளிய மக்களை இந்த மாதிரி கொண்டு போய் வெளியே தூக்கி போடுறது அப்படிங்கிறது எந்த விதிகளிலும் எந்த சட்டத்திலும் அனுமதிக்கப்படவில்லை. சட்டவிரோதமாக
சென்னை மாநகராட்சி நடந்து கொண்டிருக்காரு. அவங்க என்னன்னா, இந்த மழை என்பதை காரணமாக வச்சுக்கிட்டு வெள்ளம்ங்கிறத ஒரு காரணமாக சொல்லி இந்த ஒட்டுமொத்தமாக ஏழை எளிய மக்களை நகரத்தினோட மையப்பகுதியிலையும் அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் சென்னை பகுதியை வந்து ஏதோ அவங்க வந்து ரொம்ப சுத்தமான ரொம்ப வந்து பணக்காரர்களுக்குரிய ஒரு நகரமாக காட்ட விரும்புகிறாங்க, ஒரு ஷோகாஸ்கா பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது பூங்காக்கள்லாம் வச்சு காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மக்களை கொண்டு சிந்தாதிரிப்பேட்டையிலேருந்து கொண்டு போனவங்களை புதுப்பேட்டையிலேருந்து கொண்டு போனதில் கொண்டு போய் எங்கே போட்டிருக்காங்க, செம்மஞ்சேரியில் போட்டாங்க. அந்த பகுதி எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டு உங்களுக்கு நீங்கள் சுத்தமாக்குனீங்க? அதை நீங்கள் எம்ஆர்சி நகர் வந்து கழிமுக பகுதி கட்டக்கூடாதுன்னே இருக்குது, வெள்ளக்காரங்காலத்துலேருந்தே அதுக்கான சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதில் போய் அத்தனை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் இது கட்ட வச்சாங்க, அங்கே 13 மாடி 14 மாடி பில்டிங் வந்து யார் கட்ட அனுமதிச்சாங்க? இது ஏன் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க? நீங்கள் ஏழை எளிய மக்கள் மட்டும் பண்ணுறீங்க. ரெண்டாவது, அரசுக்கான பொது இடங்கள் இருக்குது, அவரில் வந்து நீ மடிக்கும் மறுக்குடியமர்த்து பண்ணுறீங்க, ஒரு நல்ல வீடுகளை ஏற்படுத்தி தர்றீங்கன்னால் அந்த இடத்துக்குள் கொண்டு போய் அவங்கள வந்து வீடு கட்டி கொடுங்க. அந்த இடத்த ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் அவர்கள் ஒதுக்கப்பட்ட இடத்தையும் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. ரெண்டாவது, அந்த வீடுகளும் பார்த்தீங்கன்னா 140-180 ஸ்கொயர் ஃபீட் வைக்கிறாங்க. 140-180 சதுர அடிக்குள்ளார் எப்படி ஒரு குடும்பம் வாழ முடியும்? இந்த அரசாங்கம் வந்து ஏழை எளிய மக்கள் 180-140 சதுர அடிக்குள்ளே தான் வாழ்க்கை நடத்தணும்னு சொல்லுதா? அப்படி என்றால் நாங்கள் ஒன்றே சொல்கிறோம், இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 140 சதுர அடிக்குள்ளார் வாழ்ந்து காட்டட்டும். இங்கே இந்த குடிசை மாற்று பகுதி, இந்த குடிசை பகுதிகளை மாற்றுகிறது பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய அதிகாரிகள் 140 சதுர அடிக்குள் அவர் குடும்பத்தை நடத்தி காட்டினாங்கன்னால் எங்கள் ஏழை எளிய மக்கள் வந்து 140 அடியில் வாழ்ந்து காட்டுவாங்க. உங்களுடைய கழிவறையே 140 ஸ்கொயர் ஃபீட் கிடையாது. அப்போ இந்த மக்களை கொண்டு போய் ஒரு குடும்பத்தை கொண்டு போய் 140 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நீங்கள் வாழணும்னு சொல்கிறீங்களே, இது எப்படி மனிதத்தன்மையுடையது? இது எப்படி அனுமதிக்கிறாங்க? குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்டோ 500 ஸ்கொயர் ஃபீட்டோ கூட கொடுக்க முடியலனால் நீங்கள் ஏன் மறுசீரமைக்கிறீங்க? நீ கண்ணகி நகருக்குள்ள நடக்கக்கூடிய காவல்துறை அத்துமீறலை தயவுசெஞ்சு போய் பாருங்கள். நீங்கள் அங்கே ஏன் ஒவ்வொரு முறையும் வந்து காவல்துறைக்கும் அந்த மக்களுக்கும் வந்து முரண்பாடு வந்துக்கிட்டே இருக்குது, அதில் அவ்வளோ வழக்குகள் பதிவு செய்யப்படுறீங்க, அந்த மக்களை ஒட்டு மொத்தமாக குற்றப்பாரம்பிடாக மாற்ற. இது வந்து மேற்குலகத்தில் நடந்த இந்த கருப்பின மக்கள் ஏழை எளிய மக்களை கொண்டு போய் ஒரு கெட்டோன்ற இடத்துல கொண்டு போய் மொத்தமாக அடைக்கிற மாதிரி அதே வழி இந்த அரசு செஞ்சிட்ருக்கு. இந்த நகரத்தை இப்படியெல்லாம் சுத்தப்படுத்த முடியாதுங்க. சுத்தப்படுத்த வேண்டிய இடம் என்பது இந்த நகரத்தில் கழிவுகளை கொட்டக்கூடிய பெருநிறுவனங்களையும் ஆற்றுகளை ஆக்கிரமிக்கக்கூடிய பொது இடங்களை ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த பெருநிறுவனங்கள் மேலே கை வைக்க சொல்லுங்க. அதை ஆக்கிரமிப்பை நீக்காமல் நீங்கள் ஏழை எளிய மக்கள் குடிசைகளை மட்டும் அகற்றும் வேணால் எந்த அளவு சரியானது? அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார இவங்க வந்து வணிகம் பண்ணுறதுக்கு நாங்கள் இடம் தரணும், இவர்களுடைய நிறுவனங்களை வைப்பதற்கு நாங்கள் இடம் தரணும், அந்த நிறுவனங்கள் எங்களுக்கு வேலையும் கிடையாது, அவர்கள் இடம் கொடுக்கறதுக்காக எங்களுடைய இடத்தையும் நாங்கள் வந்து கைவிட்டு நாங்கள் வெளியேறணும் அப்படின்னால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன ஆட்சி நடக்குது?